Welcome to 22 Yards. This is V. Ramkumar for 12th Man, and today we have with us a very special kid. You heard that right, a very special kid, 14-year-old Nivedan Radhakrishnan, who has turned up for the Karaikudi College squad. He's already a senior member in the New South Wales Junior Division. So welcome Nivedan, welcome to 22 Yards. Thank you for accepting our invitation. Romba busy ana cricketer avaru. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம், கொஞ்சம் கூட டைம் கேப் இல்லை அவருக்கு, அவ்வளோ பிஸியாக இருக்காரு. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் கம்மிங் ஹியர், வி ரியலி அப்ரிஷியேட் தி கெஸ்டர். ஸோ நிவேதன், ஜஸ்ட் டாக் அஸ் த்ரூ யுவர் என்டையர் ஆஸ்திரேலியன் சாகா. ஐ மீன், யுவர் நியூ சவுத் வேல்ஸ் ஜூனியர் பிளேயர், ஸோ ஐ மீன் ஜஸ்ட் டாக் அஸ் த்ரூ எவ்ரி திங் தட் ஹேப்பன்ட் ஓவர் தி இயர்ஸ். ஓவர் தி இயர்ஸ் இது சொல்ல, நானும் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஐ டென்ட் ரியலி மேக் தட் மெனி சைட்ஸ். நானும் அங்கே இருக்கிற கண்டிஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணேன், பட் இந்த வருஷம் உண்மையிலாகவே நல்ல பர்ஃபார்மன்ஸஸ், நிறையா ஹண்ட்ரட்ஸ், நிறையா விக்கெட்ஸ் எடுத்தேன். அப்போ தான் 1 இயர் யங்கராகவே அந்த நியூ சவுத் வேல்ஸ் அண்டர் 15 சைடில் பிக் பண்ணாங்க. அப்போ நாங்கள் போய் அங்கே நேஷ்னல் கார்னிவல் ஆடும் போது கிரெக் சாப்பிள்ஸ் தான் அங்கே எல்லாத்துக்கும் ஹெட்டு. ஸோ ஹீ பர்சனலி நியூ மீ அண்ட் நியூ ஆல் த பிளேயர்ஸ் தேர் அண்ட் வி ஆல் பிளேட் அண்டர் ஹிஸ் சூப்பர்விஷன். ஆஸ்திரேலியாவில் இந்த வருஷம் தான் எனக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இயர். இன்ஃபேக்ட் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நிவேதன் வந்து சென்னையிலேயே ஒரு டிவிஷன் பிளேயராக இருந்தார். 2011 அவர் 8 வயசில் இருக்கும்போதே அவர் ஒரு ஹேட்ரிக்லாம் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் புட் யூ ஆன் த மேப் இல்லையா? ஸோ ஜஸ்ட் டாக் அஸ் த்ரூ த ஹேட்ரிக் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரம் தேர் ஆன் ஹவ் இட் சேஞ்ச்ட். ஃபஸ்ட்டு அந்த மேட்ச் நான் ஆடுறதாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஸ் ஃபார் அஸ் ஐ ரிமெம்பர், ஐ பிளேட் த கேம் பிகாஸ் ஒன் ஆஃப் த டீம் பிளேயர்ஸ் புல்ட் அவுட் அட் த லாஸ்ட் செகண்ட். ஆனால் என்ன சொல்கிறது, and he was one of our main bowlers, so appa na he ran the team. So he was like, nivi nee konu overs podnunna seri nanum potittirna, and he did always ask me tired ah iruka drinks, but enna solradhu, I love the challenge and the ball, you know, nalla periya shiny and the new ball le potten spin, and maathi potittirna, and we were actually getting hammered. 5-6 run poruvar engal adichite irnanga, ana nanum potte enna நடுவில் ஸ்கோரு, லைக் ஒரு ஓவர் எண்டில் ஒரு விக்கெட் எடுத்தேன்னு நினைக்கிறேன், அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ரெண்டும் ரெண்டு பாலுமே விக்கெட், அண்ட் வி டென்ட் ரியலைஸ் இட். ஆனால் ஓவர் எண்டில் ஸ்கோரர் டக்குன்னு லைன் வரைக்கும், பவுண்டரி லைன் வரைக்கும் வந்து அம்பையர்ஸ் கிட்டே கத்திருந்தார், சார் ஹேட்ரிக் சார் ஹேட்ரிக் சார். அப்போ தான் பார்த்தா ஐ டுக் மை ஃபர்ஸ்ட் ஹேட்ரிக், அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் குட் 3 விக்கெட் ஹால் ஆர் எனி விக்கெட் ஹால் இன் லீக் கிரிக்கெட், அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் அபவுட் மை செகண்ட் கேம். அதுக்கு முன்னாடி என்ன குளுக்கோஸ் கலக்கிறது, அதெல்லாம் போய் டீம் பாய்ஸ்க்கு கொடுக்கறது, எப்போ அது யாருக்காவது சீனியர் மெம்பர்ஸ்க்கெலாம் டயர்டாக இருந்துச்சுன்னா போய் ஃபீல்டிங் பண்ணுறது, அப்படி தான் இருந்தது. பட் இட் வாஸ் அ குட் ஃபீலிங், ஏன்னா அவ்வளோ சின்ன வயசில் எல்லாருமே எப்போவுமே சின்ன பையன் பார்த்து இருக்கிற இடத்துல ஐ ப்ரூவ் டு மை செல்ஃப் தட் ஐ வாஸ் குட் இனஃப் டு பி அட் தட் ஸ்டேஜ். இப்போ வந்து இந்தியாவிலே அக்ஷய் கார்னேவார்னு ஒரு போலர் இருந்தார், ஹீஸ் ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ், அதாச்சும் அவர் ரெண்டு கையிலையும் ஹீ கேன் போல். அந்த வீடியோஸ்லாம் வரும்போது வி வர் வெரி எக்ஸைட்டட், அண்ட் நவ் ஹீஸ் இந்த ஆர்சிபி சைட், அண்ட் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஹீ இஸ் ஆல்சோ அ போலர் ஹூ கேன் போல் வித் போத் ஹேண்ட்ஸ். ஹீஸ் ஆல்சோ இஸ் அ ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், ரைட் ஆர்ம் பேஸ் போலர், அண்ட் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ ஆமாம், இங்கே 3 பிளேயர் உட்காந்துருக்காரு நம்ம கூட. ஸோ ஹவு டிட் தட் ஆல் ஹேப்பன், ஹவு டிட் இட் ஸ்டார்ட்? நான் எப்போவுமே சின்ன வயசில் ரைட் ஆர்ம் மீடியம் பேஸ் போட, அது என்ன சின்ன வயசில் கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பேட்டிங்னு ஓப்பனிங் போய் சச்சின் சார் மாதிரி 100 அடிக்கணும். இல்லை இவர் சின்ன வயசுன்றது, இவரே 14 வயசு தான் ஆகுறாரு. ஸோ இவரோட சின்ன வயசு தான் யோசிச்சு பாருங்க, எத்தனை எந்த வயசில் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் அபவுட் 5 5½, எல்லாருக்குமே அந்த ஃபாஸ்ட் போலிங் போடணும் ஃபஸ்ட்டு. அது எப்போவுமே ஐ வாஸ் எ டீசென்ட் ஃபாஸ்ட் போலர், என்ன சொல்கிறது, பட் ரைட் அட் த டைம் வேர் யூ டெவலப் மோர், எனக்கு ஐ ஃபவுண்ட் அ லைக்கிங் டுவர்ட்ஸ் ஸ்பின். ஏன்னா என்னோட ஐடல் கேர்ஃபீல் சோபர்ஸ், அவரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எப்போவுமே ஹீ யூஸ் டு பேட் அகேன்ஸ்ட் ஆல் தீஸ் கிளாசிக்கல் ஸ்பின்னர்ஸ், எனக்கு அது எப்போவுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ டிசைடட் டு டேக் அப் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், அண்ட் ஐ எனக்கே கிளியராக தெரியலண்ணா எப்போ லெஃப்ட் லைக் போடணும்னு. ஐ வாஸ் ஆல்வேஸ் அட்வென்ச்சரஸ், அ பிட் டிஃப்ரெண்ட் வித் மை ஐடியா டுவர்ட்ஸ் கிரிக்கெட், அண்ட் ஐ ஃபெல்ட் தட் என்னால் ஒரு கையில் பண்ண முடியுது, இன்னொரு கையிலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் டு பி ஆனஸ்ட், ரிசல்ட்ஸ் வேர் நெவர் இஸ் டிசப்பாயிண்டிங் அஸ் ஐ எக்ஸ்பெக்டட். நல்லா விழுந்தது லெஃப்ட்லேயும், பால் நல்லா அதே ட்ரிஃப்ட் அதே ஃப்ளைட்டோட நல்லா இருந்தது. அண்ட் ஐ தாட், யூனோ, நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் செலுத்தலாம், இல்லை ஏதாவது நல்லா பாசிட்டிவாக வரலாம், நல்லா போடுறேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது,
And the self-belief that it always made me want to do both arms. So, apna or ipo yaraach ketaanga neenga endha type player na ellarum right arm off spin, right arm medium pace, right arm bat appdinuvanga. Neenga eppadi explain pannuvinga? அது நிறைய இடத்துல இந்த அங்கே ஆஸ்திரேலியாவிலே இந்த ஸ்டேட் அகாடமிலாம் போகும்போது அந்த யூ ஹேட் டு செலக்ட் யூனோ வாட் யூ டூ. ஸோ லைக் லெஃப்ட் ஹேண்ட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டிக் பண்ணிவிடுவேன். எப்போவுமே போலிங் வரும்போது அந்த பிரச்சனை வரும். அந்த இடத்துல ஆரோ ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் அந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருவாங்க, டிக் ஒன் பாக்ஸ் பர் செக்ஷனு. ஸோ என்ன சொல்கிறது, ரைட்டு தான் என் நேச்சுரல் ஆர்மு, சரி ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னே போட்டுடலாம். அங்கே போயிட்டு கரெக்டாக மாற்றும் போது கோச்சஸ் எல்லோரும் வந்துடுவாங்க, இஸ் திஸ் சீரியஸ், யூனோ ஒரு கையில் போட்டதே கஷ்டம் இல்லை. அது எல்லா ஊர்லேயுமே சென்னையிலேருந்து அங்கே போகும்போதே நாட் தட் தேவர் நாட் சப்போர்ட்டிவ், தேவர் ஆல்வேஸ் அ பிட் அன்ஷுர் வெதர் அ போலர் குட் மேனேஜ். இல்லை நீ ரைட்டில் போடுற, அதுக்கப்புறம் லெஃப்டில் மாற்றும் போது அது கன்ஃபியூஸ் ஆகும். பட் இப்போது என்ன சொல்கிறது, இப்போது இந்த லெவலினால வந்திருக்க முடிஞ்சிருந்தால் அது இட் கைண்ட் ஆஃப் டெல்ஸ் தெம் தட் ஐ குட் மேனேஜ். இப்போ எல்லாருமே தேர் 100% சப்போர்ட்டிவ் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ கேன் போல் போத் ஹேண்ட்ஸ், பட் நாட் த சேம் அண்ட் ஐ வாஸ் யங். ஹவ் யூ ஹேட் எனி பெக்யூலியர் இன்சிடென்ட் ட்ரைனிங் செஷனில் இல்லை நெட் செஷனில், எங்கேயாச்சும் உங்களோட இந்த ஆம்பிடென்ஸ் ஃபியூச்சர்னால ஏதாச்சும் பெக்யூலாரிட்டிஸ் இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் ஃபாண்ட் மெமரிஸ் அப்படி ஏதாச்சும் இருக்கா? எனக்கு எல்லா மேட்சுமே அப்படி தான், ஏன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு அம்பையர்ஸ்க்கு புரியும், ஆனால் ஏன்னா ஆக்சுவலி அம்பையர் அட் அ வெரி வெரி ஹை லெவல். மற்றபடி லிட்லி எவ்ரி மேட்ச் ஐ கோ டு அந்த பிரச்சனை இல்லை, எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். அந்த பிளே நிற்கும், அவங்க போய் ரூல் புக் எடுத்து பார்ப்பாங்க அந்த மாதிரி போடலாமான்னு. சில டோர்னமெண்ட்லலாம் அந்த பற்றி அதெல்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. ரூல் புக் எழுதும் போது அவங்க சரி இந்த ரூலே இல்லை போடுப்பான்னு வாங்க, இல்லை ரூலே இல்லை போடக்கூடாதுன்னு வாங்க. பட் இந்த ப்ராப்பர் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்ஸ்லாம் அம்பையர்ஸ் ஹவ் ஆல்வேஸ் பின் அக்செப்டிங் ஆஃப் த ஃபேக்ட் தட் ஐ கேன் போல் வித் போத் ஹேண்ட்ஸ். பட் at the same time there have been some incidents where நீ ஒரு ஓவரில் ஒரு கையில் தான் போடணும், இல்லை இந்த மேட்ச்சுக்கு நீ ஒரு கையில் தான் போடணும், இல்லை இந்த டோர்னமெண்ட்டுக்கே ஒரு கையில் தான் போடணும். அண்ட் சில பேர் ஓப்பன் ஆகவே இல்லை இல்லை நீ ரெண்டு கையில் போடுறதெல்லாம் வேஸ்ட்டு, நீ வாழ்க்கையில ஒரு கையில் தான் போடணும்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லாமே மீறி இப்போ வந்துருக்கேன். யூ 14 இயர்ஸ் யங் ரைட் நவ் அண்ட் யூ ஹேவ் அ வெரி லாங் கரியர் அஹெட் ஆஃப் யூ அண்ட் இட்ஸ் மோஸ்ட் லைக்லி தட் யூ ரெப்ரசென்ட் அ நேஷனல் சைட், பீட் த ப்ளூஸ் ஆர் தி எல்லோ, இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் சம்டே. So do you have a particular age in mind by which you want to represent a national side? This is something we ask everybody. ஏதாவது இந்தியா மேட்ச் வருது என்ன வந்து கூப்பிட்டு ஆட சொல்கிறாங்கன்னா 100% போவேன். ஆஸ்திரேலியா கூப்பிட்டாங்கன்னா 100% போவேன். எனக்கு ஏஜ் வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் அப் as soon as possible. So I'll ask you a series of questions, just answer them very quickly. All right? So who's your favorite player from the current lot? Virat Kohli. Dhoni versus Smith? Dhoni. Karaikudi jersey versus New South Wales jersey? Karaikudi jersey. You have one ball, you have to defend 6 runs. What bowling style would you choose? Totally depends on the batsman. Very diplomatic. Who is the one batsman you wouldn't want to face? Nareya irukanga ana Garfield Sobers. Okay, from the current lot? From the current lot, Virat Kohli. All right, preferred IPL team? Chennai Super Kings. Ah, awesome. Favorite actress? ஏதோ ஆஸ்திரேலியன் சொன்னால் எனக்கு தெரிய போகிறது. கீர்த்தி சுரேஷ். அந்த மாதிரி கீர்த்தி சுரேஷ். ஓ வாவ், இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஃபேவரட் ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸ்? நிக்கோல் கிட்மேன். கூகுள் பண்ணுவோம், போட்டு பாரு. யூ 14? ஐயோ நான் எதுவும் சொல்லணும். ஐயோ, we were in conversation with a very young prodigy and all-rounder in the truest sense, an Indian origin Australian player. இப்போ காரைக்குடி காலை கூட விளாட போறாரு. ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் சீசன். We be looking forward to fireworks from you. Thank you for your time. It was great speaking to you. ரொம்ப மெச்சூரா பேசுனீங்க நீங்க. Thank you. This is Ramkumar Raya from 22 Yards. You're watching 12th Man. 22 Yards is helping cricketers throughout Tamil Nadu find clubs, and they are giving a future towards all these cricketers. And if you want to have a kickstart in your cricketing career, go to 22yards.co.in.